ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் தான் போனி கபூர். இவங்களுக்கு ஸ்ரீதேவிக்கு முன்னாடியே வந்து 1983 மோனா சௌத்ரி கபூரை வந்து திருமணம் செஞ்சுருந்தாங்க. இவங்க 1983 96 வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் மோனா சௌத்ரியை விட்டுட்டு ஸ்ரீதேவியை 1996 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. போன வருஷம் ஏப்ரல் மாதம் இந்தியா டுடே சார்பில் பெண்கள் உச்சி மாநாட்டில் வந்து ஸ்ரீதேவி முக்கிய விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. அப்போ போனி கபூரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ நிறைய பேர் வந்து போனி கபூர் கிட்ட நீங்கள் எப்படி வந்து ஸ்ரீதேவியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது போனி கபூர் வந்து 1970 அவங்க நடித்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன், அப்போவே எனக்கு அவங்க மேலே லவ் வந்துச்சு, எப்படியாவது ஸ்ரீதேவி என்னோட படத்தில் வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்கான சான்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் மிஸ்டர் இந்தியா படத்தில் ஸ்ரீதேவியை நடிக்க வைக்க ஒப்பந்தம் பண்ணேன். அப்பவே என்னோட மனைவி ஆக்கணும் அப்படின்னு வந்து திட்டம் போட்டேன். ஸ்ரீதேவியோட அம்மா வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்க 10 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. நான் 11 லட்சம் ரூபாயாக கொடுத்து அவங்க அம்மாவே வந்து என் பக்கம் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்ரீதேவிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வந்து நான் செஞ்சு கொடுத்தேன். எப்போயுமே அவங்க பக்கத்தில் இருந்தேன். என்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஸ்ரீதேவியோட கணவராக வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.